காலம் மாறுகிறது. கூடவே நம் ரசனையும் கவர்ச்சியும் கலைநயமும் ஒருங்கிணையும் இடமாக கட்டடங்களை மாற்றும் நம் ஆர்வத்துக்கு ஹைஃபை கொடுப்பவை டைல்ஸ். ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், எங்கும் பார்க்க முடியாத வெரைட்டி என டைல்ஸ் உலகில் தனி அடையாளம் பிடித்துள்ளது. 25 ஆண்டு கால அனுபவம் பெற்ற திருச்சி திருவானைக்கோவில் பகுதியில் இயங்கி வரும் விசாலா ஏஜென்சிஸ். இவ்வளோ பிராண்ட் பார்த்தேன். அந்த பிராண்டெல்லாம் தாண்டி விசாலாவில் வந்து அவங்களே வந்து நேச்சுரல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. என்னென்னா ஒரிஜினல் கல்லே வந்து இங்கே டைல்ஸாக மாற்றிருக்காங்க. இதை தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் தெரியுது. அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. கல்லெல்லாம் பதிச்சு வச்ச ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ஸ்டைலில் வித்தியாசமாக பதிச்சிருக்காங்க. இது வந்து இயற்கையை விரும்பக்கூடியவர்களுக்கு வந்து அது அப்படியே இருக்குது. டைல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது. வீடே பார்த்திங்கன்னா கருங்கல்ல ஆன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதில் இருக்கிறது எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் தான். இதில் நம்ம பார்க்கும்போது நேச்சுரல் ஸ்டோன் மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்றதுக்காக இந்த பக்கமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாமி படம் அப்படிலாம் என்ன இருக்குல்ல, சீனரிஸ் அந்த மாதிரி நிறைய டைல்ஸ் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம நேச்சுரல் ஸ்டோன் பார்க்கும்போதே வந்து சைட் பை சைடு வந்து பூஜை ரூமில் என்ன வைக்கலாம், இல்லை பக்கத்தில் எங்கே வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த நேச்சுரல் ஸ்டோன்லேயே அடுத்து பார்த்திங்கன்னா அது சிங்கிள் ஸ்டோனாக பார்த்தோம். இது இது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. இதில் பெரிய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டோனுக்கும் இன்னொரு ஸ்டோனுக்கும் நடுவில் வித்தியாசம் நிறையா இருக்குது. இதை அப்போ நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்து ப்ளேஸ் பண்ணலாம். இப்படி ஒரு ஸ்டோன்னா நான் இது வீட்டில் கண்டிப்பாக என்னோடய லிவிங் ரூமில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. தூரத்தில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இதுவுமே அப்படி தான். ஒரு ஸ்டடி ரூமோ இல்லை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடமோ அதுவாக இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த நேச்சுரல் ஸ்டோன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சீனரிஸ் வச்சுருக்காங்க. அந்த சீனரிஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இது நேச்சுரல் ஸ்டோன்லேயே அடுத்த கட்டம். ஒரு நேச்சுரல் ஸ்டோன் தான், ஆனால் அது ரொம்ப அழகாக ஷேப் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இப்போ பார்த்ததுலேயே இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நம்ம முன்னாடி பார்த்த அந்த டிசைன் மாதிரி தான். அது ரொம்ப ப்ராப்பராக எக்ஸாக்டாக நடுவில் வச்சுருந்தாங்க. இருக்கிறது மீது எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான். அதிலே என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த பேம்பு, அந்த பேம்பு வந்து இங்கே நமக்கு வச்சுருக்காங்க. இது வந்து பேம்புவோட டிசைன்ஸு பேம்பு மாதிரியே இருக்குது. இது நம்ம வீட்டோடைய வெல்கம் ஸ்பேஸில் வந்து இதை யூஸ் பண்ணலாம். பேம்புவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண மாதிரி நிறைய ஷேப்பில் டைமண்டாக இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஸ்டோன் அப்படின்றது தான் பெரிய சர்ப்ரைஸ். நேச்சுரல் ஸ்டோன் உண்மையான கற்களை வந்து இவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இதை எலிவேஷன் டைலாகவும் யூஸ் பண்ணலாம். அதே போல் சுற்றி வால் இருக்குன்னா வாழை இந்த மாதிரி ரெடி பண்ணாலும் செம்மையாக இருக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வுட் ஃபீல் கிடைக்குது. இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் தான், ஆனால் இதை பார்த்தா எனக்கு வந்து ஏதோ வுட்டில் செஞ்ச ஒரு பொருள் மாதிரி இருக்குது. இதை நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், நான் இதை வந்து ஒரு டிவி வாலில் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி என்னோடய வாலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டிவி மாட்டினா அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேரியேஷன் நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம வச்சுருக்க டிவி எல்லாமே கருப்பு கலரில் இருக்குது. கர்வ் டிவிலாம் வந்துச்சு. ஸோ டிவி வாலுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணால் வில் பி ஸோ நைஸ். அதே போல் இது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம டைனிங் ஹால் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணால் அது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. எஸ், இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஸ்டோன்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எத்தனை விதமான டிசைன்ஸ் காட்ட முடியுமோ அத்தனை விதமான டிசைன்ஸும் காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டோனுமே என்னை எக்ஸைட் ஆக்கிக்கிட்டே இருக்குது. இது கார்டன். இது பார்த்தோன்னே எனக்கு தோன்றது வந்து இந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே வந்து கார்டனில் வச்சுக்கலாம். க்ரீனாக இருக்குது. கார்டனை சுற்றி இருக்க வால் பூரா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சா அது அட்டகாசமாக இருக்கும் அப்படின்ற உணர்வை கொடுக்குது. ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தால் அது ஏதாவது ஒன்று டக்குன்னு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, இல்லை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுவான்னு தெரில. என்ன அது பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. நான் இப்போது டைல்ஸ்லேருந்து ஸ்டோன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அதில் இவ்வளோ டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இது தொட்டு பார்க்கும்போது இது ரொம்ப அமேசிங்கான ஒரு உணர்வை கொடுக்குது. இது பயங்கர கிரிப்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வால் இருந்துச்சு அப்படின்னா அது க்யூட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஷஃபிளாக இருக்கக்கூடிய கலர்ஸ் நம்ம இதையே பார்த்திங்கன்னா நம்மளோட ஐடியாவுக்கு தகுந்த மாதிரி ஷஃபிள் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நேச்சுரல் ஸ்டோன்ஸ் அப்படின்றதுனால ஒன்று தனித்தனி ஸ்டோனாக இருக்கிறதுனால தாறுமாறாக கூட நம்ம ஷஃபிள் பண்ணலாம். அப்படி ஷஃபிள் பண்ணால் கூட அது ஒரு ரங்கோலியாக அழகாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிராஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு. இது நீங்கள் தரையில் ஒட்டிட்டிங்கன்னா இது உண்மையிலே வந்து டைலா இல்லை நேச்சுரல் ஸ்டோன் வச்சு நடுவில் புல் வளர்ந்துருக்கா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக பார்க்குறவங்க கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, சர்ப்ரைஸ் ஆவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அழகான லிவிங் ரூமுக்கான ஒரு செட்டப். நம்ம பார்க்கக்கூடிய இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு டைல் கிட்டத்தட்ட 6 feet இருக்கக்கூடிய ஒரு டைல் இந்த மாதிரி டைல் எதுக்காக பயன்படும் அப்படினா ஒரு விஷயத்தை எமர்ஜ் பண்ணி காட்றதுக்காக நீங்க இப்ப டிவி வாங்கி இருக்கீங்க ஒரு 42 இன்ச்சஸ் டிவி வாங்கி இருக்கீங்க அப்படினா அதை எடுத்துட்டு வந்து இதுக்கு நடுவுல மாட்டினா அது எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றோம் அந்த மாதிரி ஒரு வால் வைக்கிறோம் அப்படினா அதுல நீங்க நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படினா அது இன்னும் ஒரு கிளாஸியான லுக் கொடுக்கும் அழகிய மயிலொன்று அதன் பொல்லா தோகை விரித்து ஆடியது अब ना कविया पेसिटे ना रोम ड्रीमिया रोमांटिका और इतना उटे अब तोण आना वैर पोदों ना उतर इन क्लास वैट कलर इतमी शैनिंगान आब्जेक्ट्स पदचे वो बाथरूम टेल अब नंबे मुड़े भयंकर नया पे बाथरूम टेल वांगी पेड़ा वीटल फिक्स पड़ा किचन डाइनिंग एरिया डिजाइन मटमें 2x1 पाक रोम अलग अदपोल कड़ वी कड़ रोम आंटिकान और टी कड़ा और काफी बारा और रेस्टारेंटा इतनी डिजाइन चूस पड़ना इतनी प्रापरान और टैल इतना नम्बर डिजाइन बोनस 7 अब अंत कंपनियो प्रोडक्ट डबल चार्ज अब इोड़े स्पेशालिटी इतनी डबल शाइंडा वीटल वो नम्बर फ्लोर वो डेकोरेट पड़े पलिचने नम्बर वो रेल तौचाकूँ डबुल चार्ज वो ना कलर्स वजह बोन सेवन डबुल चार्ज पातों अब वो पल पलचे प्रांडा इत पलपलन इन पाता इत मैट फिनिश पार्को वो वुड फील को क्यूटा इतमी माटो अब अंत वाल और मारे एमोशनल नमक वो वे और फील को पाती ना वजह मैटल मैट फिनिशिंग वो नरिया डिजाइन इतमी नम्बर पात वुट मारे और फील कुछ आना इंपे पाटेट पाती कम्प्लीटा स्टोन मारे और फील को टेल्स आना वो मैट फिनिशिंग स्टोन मारे और फील को पकड़ पाती एक्सरा पकम बोनसेवन इटालेक् इव्वलोत्तु ना पात मुड़िक्कुम ओके और आइडिया वर मुड़ियुम इन्नोम एरिया फिक्स पण्णोम अप्पडिन्रद फिक्स पण्णल इन ना पाटेट इटालेक् टेल वह सईज टेल्स इन नम्बर पाटेटर और टेल वो अब मैक्सिमम एरिया कवर पड़ो 2x1 सो इगप डिजाइन इत कम्प्लीटा और वालुके वरे मारे डिजाइन पड़ता इतमी चूस पड़ना पेन कुछ स्टडी रूम अब इतमी और थीम रेडी पड़ना इतनी तट पार्को अब फील आगे अब रोम क्यूटा इोलना आक्चुअल रोम फ्लैटा तोट पाता अब वुवान आना इन डिसेन नम्बा फील पड़ मुझे इतनी स्विमिंग पूल डिसेनसा वोचल इन नम्बर स्विमिंग पूल फार्म पड़ोम अब इतमी टेल फार्म पड़ोना ती एजल टेल अब वो भयंकर कुमार वो इतमी टेल्स वो और लाइब्रेरी और रीडिंग रूम और म्यूजिक कंपोजिंग रूम और स्टूडियो अंतमारी फिक्स पड़ा रोम अलग नया आब्जेक्ट्स नम्बर केक मारे आब्जेक्ट्स नम्बर कम आब्जेक्ट्स प्लेस पड़ा अब क्रिएटिवान और एरिया और फील को ना पाटेटे इन टैल वन आफ द फाइनेस्ट टैल ना तेड़ी वह ब्रांड्स इधर मुख्यमान ब्रांड्स एक्सारो इत प्रांडल टाइल्स पाती कटत इटालियन मार्बल मारियान और फिनिशिंग को कल सो 10 मडंगु विलैय कुरैक्कूडिय at the same time अदमारी और फील को टाइल्स अंदर शैनिंगा सो इत वो 95% मत टाइल्सोड ग्लासियान और टाइल्स अब इन ना पाटेट सुगर कोटेड इत वो और ग्लासी टाइल एप्लीमो अदार लाइट रिफ्लेक्ट पड़ो एल पड़ो आना टाइल्स सुगर कोटना एप्ली और मारे सोर अंतमारी और उणर्व तट पार्को कड़े पाता विशाला इन नम्बर पाता एल ब्रांडुमे अब नैचिकटे वह आना ना इन ब्रांडा योजी वो எல்லா பிராண்ட்லயுமே எக்கச்சக்கமான டைல்ஸ் இருக்கு இது எனக்கு வாவ் இவ்ளோ இருக்கே அப்படிங்கற ஒரு எக்ஸைட்மென்ட்டையும் இப்போ எதரா चूஸ் பண்றது அப்படிங்கற ஒரு கன்ஃபியூஷனையும் கொடுத்திருக்கு திருச்சி மாதிரியான ஒரு ஊர்ல நம்ம எதிர்பார்க்குற பிராண்ட் நம்ம எதிர்பார்க்குற டிசைன் இருக்குமா அப்படிங்கற क्वेश्चनோட தான் அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்பதான் விசாலாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நிறைய இருந்துச்சு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நான் கிட்டத்தட்ட चूஸ் பண்ணிட்டேன் நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத चूஸ் பண்ணிருப்பீங்க அப்படி நம்புறேன் उंगलोड वीट अलग विसला वांग।